வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி பிரதோஷ விளக்கை பார்க்கலாம். பிரதோஷ விளக்கு நிறைய பேர் கேட்டு வர்றீங்க, நிறைய வகைகள்லையும் நம்ம கடையில் இருக்குது. அதில் இன்றைக்கி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரதோஷ விளக்கை நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த பிரதோஷ விளக்கு ரொம்பவே அழகாக ஃபினிஷிங்கோடு இருக்கும், நல்லா ஆழமாகவும் இருக்குது. நந்தியம்பெருமான் மேலவே வந்து சிவலிங்கம். அந்த நந்தியம்பெருமான் முன்னாடி உள்ளதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நந்திக்கு வந்து நடுவில் அந்த கொம்புக்கு நடுவில் ஒரு சின்ன கட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஏதோ கட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, இந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து பிரதோஷ வேலையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து நிறைய பேர் கேட்டு இந்த விளக்கு வந்து வாங்குகிறாங்க. அதே மாதிரி பிரதோஷ விளக்குலேயே காமாட்சி விளக்குலேயே பிரதோஷ விளக்கு இருக்குது. இது கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு மேலேயே தான் வரும். இந்த காமாட்சி விளக்கு அவ்வளோ ரூபா வராது. எனக்கு சின்னதாக வீட்டில் ஏற்றுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காமாட்சி விளக்கில் இருக்கக்கூடிய பிரதோஷ விளக்கை வாங்கிக்கிறாங்க. இதுலேயும் ரிஷபாரூடர், சுவாமி, அம்பாள், விநாயகர், முருகர் எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்குது. இது அதுலேயே அடுத்த சைஸு, இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். அதில் உருவம் வந்து நம்மளாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து தெளிவாக நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். சுவாமி, அம்பாள், முருகர், விநாயகர் எல்லாமே வந்து இந்த விளக்கில் இருக்கும். இது அதை விட பெரிய விளக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பிரதோஷ நாயகர் வந்து இதுவும் நிறைய பேர் வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடுறாங்க. பிரதோஷ நேரத்தில் சுவாமி வளம் வர்ற அந்த நந்தி மேலே சுவாமியும் அம்பாளும் வருவாங்க, அதை மாதிரி அமைப்புள்ள இந்த விக்கிரகத்தையும் வாங்கி வச்சு நிறைய பேர் வந்து கும்பிடுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் பிரதோஷ நாயகர் தான். அதே மாதிரி இப்போது நம்ம கடைக்கு புது வரவாக வந்திருக்கக்கூடிய சோமாஸ்கந்தரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சோமாஸ்கந்தர் கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சுக்கு மேலேயே வர்றாரு, 7-8 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் இந்த சோமாஸ்கந்தர். இது நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸாக செஞ்சுருக்குறோம். இதை விட சின்ன சைஸ் செய்ய முடியாது. இதில் சுவாமி, அம்பாள் எல்லாரையுமே நம்ம தனித்தனியாக கூட எடுத்தும் நம்ம இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக எடுத்து கூட பண்ண முடியும். வீட்டில் சோமாஸ்கந்தர் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இப்போ கேட்குறாங்க. நடுவில் முருகர் இருக்கிறாரு, நடுவில் ஸ்கந்தர் இருக்கிறதுனால தான் சோமாஸ்கந்தர் அப்படின்னு இந்த விக்கிரகத்துக்கு பேர். இதுவும் இது ஆனால் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது. இதுவும் இப்போ நம்ம விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த பிரதோஷ நாயகர் விளக்காக இருக்கட்டும், பிரதோஷ நாயகர் காமாட்சி விளக்கு, அப்புறம் சாமி விக்கிரகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. இதோட பேர் போட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதை மாதிரி செக் பண்ணலாம். அதை மாதிரி உங்களுக்கு விளக்குகள் கேட்டகரியில் இதுவும் வரும். இதுலேயும் கூட நீங்கள் வந்து பிரதோஷ விளக்குன்னு நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு காமிக்கும். மீண்டும் இதை மாதிரி வித்தியாசமான ஒரு ப்ராடக்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.